ஹாய் எவர்படி. சிவாஜி அவர்களுக்கு பிறகு திறமையான நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். எஸ்பி முத்துராமன் அதிரடி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போட முடியாதா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. எல்லாரும் சொல்லுவாங்க கமலஹாசன் தான் நல்ல ஆக்டர் பா, அவரு தான்பா பர்ஃபார்மன்ஸ் அருமையா பண்ணுவாரு அப்படின்னு. ஆனா பின்னாடிதான் தெரிய வந்து அவர் வந்து ஆக்டர் கிடையாது, காபி மாஸ்டர் அப்படின்னு. அதாவது இவர் வந்து பாலிவுட்ல இருக்கிற படத்தெல்லாம் காப்பி அடிக்கிட்டு, ஹாலிவுட்ல இருந்த படத்தெல்லாம் காப்பி அடிச்சு இப்படி ஒரு மசாலா படத்தை கொடுப்பாரு அப்படின்றத எதிர்பார்க்கவே இல்லை. அவர் வந்து வாயாலே அவர் கக்கிட்டாரு. பிஸ்மி அவர்கள் சொல்லியிருந்தாங்க எல்லாமே 3D படம் தான் அவர் நடிச்சது, அவர் எடுத்தது எல்லாமே அப்படின்னு உண்மையை சொல்லிட்டாரு. எது எப்படியோ என்னைக்கும் உண்மை வெளியே வரும், ஆனா இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. எல்லாரும் முன்னாடி சொல்லுவாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஸ்டைலு மட்டும்தாங்க, அவருக்கு நடிக்கவே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ எல்லாரும் அவருடைய படத்தை, பழைய படங்கள்லாம் பார்த்துட்டியப்பா என்னமா நடிச்சிருக்காரு அந்த மனுஷன் அப்படின்னு, இப்போ பார்த்த ஜெயிலர் படமும் எப்பா என்னமா நடிக்கிறாருப்பா அப்படின்னு எல்லாருமே வியந்து பார்க்க வச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். உண்மையை ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு தலைவர் பாடியிருப்பாங்க. அதுக்கேற்ற போல கரெக்டா எல்லா உண்மையும் கொஞ்சம் லேட்டா தான் வெளியாகுது அப்படின்றத ரொம்ப கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இயக்குநர்களிலே வந்து பெஸ்ட் இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம எஸ்பி முத்துராமன் அவர்கள். இவரு நம்ம தலைவரை வைத்து நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தலைவரையும் கமலஹாசன் வைத்து நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பேட்டியில அவர் சொல்லக்குள்ள கமலஹாசன் வாலண்டியரா வந்து நான் தலைவர் கூட நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதாகவும் அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ மட்டும் இல்ல, எப்பயும் சரி இக்கு வச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாரு கமலஹாசன். எது எப்படியோ நல்லதா போச்சு, தனியா பிடிச்சு விட்டாச்சு அப்படின்னு எஸ்பி முத்துராமன் அவர்கள் ரொம்ப சந்தோஷமா அந்த வீடியோவில் ஜாலியாக சிரிச்சுட்டு பேசியிருப்பாங்க. நான் ஆல்ரெடி அந்த பதிவு நான் போட்டிருந்தேன். இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் பெஸ்ட் ஆக்டர் இருக்கிறதுலே அப்படின்னு நம்ம எஸ்பி முத்துராமன் அவர்கள் பேசி அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா, எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை முரட்டு காலியாகவும் காட்டியிருக்கீங்க, 6-60 வரை புவனா ஒரு கேள்விக்குறி, இதுக்கு எதுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லையே, எல்லா கேரக்டரையும் பிச்சு மேய்ஞ்சிருக்காரு மனுஷன் அப்படின்னு அந்த தொகுப்பாளர் கேட்குறாங்க. அதுக்கு எஸ்பி முத்துராமன் அவர்கள் கொடுத்த பதில் தான் என்னன்னா, நம்ம ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாடகத்திலிருந்து வந்தவர், அவருக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவர் அப்படியே அந்த கேரக்டராகவே மாறிடுவார். அதே போல பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அதே குணம் தான், அவருக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டராகவே அவர் உள்வாங்கி அதுவாகவே மாறிடுவார். அதுதான் அவருடைய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாருங்க, நம்ம ஐயா செவ்வாளியர் சிவாஜி கணேசன் எவ்வளவு பெரிய ஆக்டர், என்ன மாரி நடிப்பு திறன் கொண்டவர், அவர் கூட ஒப்பிட்டு பேசுறாரு அப்படின்னாக்கா, அப்போ தலைவருடைய நடிப்பை அவர் கண்கூட பார்த்தவர், அது அவர் சொல்ற கேட்கறப்போ கண்டிப்பா ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் தாங்க இருக்கு. கண்டிப்பா இதெல்லாம் வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நிறைய இந்த சில்லுண்டி நடிகர்களுடைய ரசிகர்கள்லாம் தலைவருக்கு நடிக்க வராது, அவருக்கு ஸ்டைல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் இந்த பதிவை கொண்டு போய் சேருங்க. அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு தலைவருடைய நடிப்பு திறன் வேற லெவல் அப்படின்னு. இங்க இருக்கிற சில கூட்டங்கள் வந்து அவருக்கு நடிக்க வராது அப்படின்னு அவங்க ஒரு கட்டுக்கதைய, ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க. இப்போ எல்லாருமே அதை உடைச்சி எறிகிறாங்க. உண்மை வெளியே வரக்குள்ள உண்மையிலுமே சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம தெலுங்குல ஒரு ஆக்டர் சொல்லியிருந்தாரு கமலஹாசனோட பெஸ்ட் ஆக்டர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்னு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம இப்ப லேட்டஸ்டா விஜய் ஆண்டனி அவரும் சொல்லியிருந்தாரு. எல்லாருக்குமே இப்பதான் தெரிய வருது, புரிய வருது, உண்மை வெளியே வருது. கண்டிப்பா எல்லாரும் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் தலைவருடைய ஆக்டிங் எப்படி அப்படின்றத. அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் மாசா இருக்கும் அப்படின்னு ஒரு பதிவுலயும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னமும் அவருக்கு 1 inch கூட குறையலங்க, ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஒன்னமும் ஏத்திக்கிட்டு தான் இருக்காரு. ஒரு ஒரு படத்துக்கும் வித்தியாசத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஒரு ஒரு படமா ஒரு புதிய படமா தான் பாக்குறாரு அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க எஸ்பி முத்துராமன் அவர்கள் எவ்வளவு பெரிய இயக்குனர், அவரே தலைவரை நம்ம சிவாஜி அவர்கள் கூட ஒப்பிடக்கூடாது, ஆனாலும் ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு, அது அவருடைய பெருந்தன்மையோ என்னவோ தெரியாது, ஆனா தலைவர் இதை ஒப்புக்கொள்ள மாட்டார். ஏன்னா அது தலைவருடைய பெருந்தன்மை அவ்வளவுதான். ஆனா எல்லாரும் புரிஞ்சுக்கணும் தலைவர் எவ்வளவு பெரிய மாஸ் ஆக்டர் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டா அது போதும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுன்றதை செலக்ட் பண்ணீங்க. நம்ம எஸ்பி முத்துராமன் அவர்களுடைய முழு வீடியோவை நீங்க பாக்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல நினைக்கிறேன், பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.